அன்பு நண்பர்களே, வணக்கம். தயக்கம் என்ன அப்படின்ற ஒரு தலைப்பை பத்தி இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்ப்போமா? அக்பர் மிகப்பெரிய சக்கரவர்த்தி, அவர் கீழே நிறைய பேரு அவருக்கு வந்து அட்வைசர்ஸ், அவருக்கு ஆலோசனைகள் சொல்றதுக்காக ஆலோசகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஆலோசகர்கள் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நமக்கு தேவையான ஆலோசனை எல்லாம் அவங்க வழங்குவாங்க. நம்ம நல்ல ராஜ்ய பரிபாலனம் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அக்பர் வந்து ஊர் முழுக்க அறிவிக்க செஞ்சார். இந்த மாதிரி ராஜாக்கு நல்ல நல்ல ஆலோசனைகள் வழங்குவதற்காக ஆலோசகர்கள் வேணும், நல்லா படிச்சவங்க, புத்திமான்கள், எந்த ஊர்க்காரங்களா இருந்தாலும் சரி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அக்பருடைய அரசவையில வேலை அப்படின்னு சொன்ன உடனே ஏகப்பட்ட அப்ளிகேஷன் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ இத்தனை பேர்லயும் நம்ம எப்படி நமக்கு தேவையான ஆட்களை நம்ம எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு யோசனை. அதே நேரத்துல அவன் ரொம்ப புத்திசாலியாளா இருக்கணும், நமக்கு உபயோகம் உள்ளவனா இருக்கணும், ஏற்கனவே ஏகப்பட்ட ஆலோசகர்கள் இருக்காங்க, ஸோ அவங்களை விட இவங்க உயர்ந்தவனா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் யோசிச்சார். அந்த ஆலோசகர் பதவிக்காக யார் யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வர சொன்னார். எல்லாரையும் நேரா நிக்க வச்சார். நிக்க வச்சுட்டு சொன்னார், ஒரே ஒரு சிம்பிள் டெஸ்ட், அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா யூ ஆர் செலக்டட் அப்பாயிண்டட் அப்படின்னா. என்ன டெஸ்ட் அப்படின்னா, அக்பர் தலையில ஒரு துண்டு கட்டிட்டு இருந்தார். அந்த துண்டு அவுத்தார், ஒரு சாதாரண துண்டு, இப்படி மேல போத்திக்கிற மாதிரி ஒரு சாதாரண துண்டு. நான் வந்து இப்ப கீழே படுத்துப்பேன், இந்த துண்டுல என்ன போத்தணும், யார் என்ன முழுமையாக போத்துக்கிறீர்களோ அவங்க செலக்டட் அப்படின்ட்டு. யாருக்குமே புரியல இந்த மாதிரி ஒரு காம்படிஷனா அப்படின்ட்டு அக்பர் உடனே படுத்துக்கிட்டார். முதல் ஆள் வந்தார், அந்த துண்டு எடுத்து போத்தினார். தலையை போத்துனா கால் தெரியுது, காலை போத்துனா தலை தெரியுது, ஃபுல்லா போத்தவே முடியல. இந்த பக்கம் எழுத்து பார்த்தார், அந்த பக்கம் எழுத்து பார்த்தார், ஒண்ணுமே முடியல, சாரி சார் அப்படின்ட்டு போயிட்டார். அடுத்த ஆள், இந்த மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியவே இல்லை. உடனே அக்பர் வந்து பீர்பால கூப்பிட்டார். பீர்பால், இந்த துண்ட வச்சு எனக்கு கம்ப்ளீட்டா போத்து அப்படின்னா. பீர்பால் சொன்னார், ஐயா கொஞ்சம் காலை சுருக்கிக்கிங்க, கொஞ்சம் தலைய குனிங்க அப்படின்னு சொல்லி அவரை ஃபுல்லா தலையிலிருந்து கால் வரைக்கும் போட்டுட்டார். இது ரொம்ப சிம்பிள். மத்தவங்க எல்லாம் ஏன் இது செய்யல, ஐயோ அவர் ராஜா, அவர்கிட்ட போய் காலை சுருக்குங்க, கொஞ்சம் தலைய இப்படி இழுத்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்ற ஒரு தயக்கம், அந்த தயக்கம் இருந்ததுனால அவங்க யாருமே அது கேட்கவே இல்லை. ஆக இதுக்குதான் அந்த இனிஷியல் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அவர் ரொம்ப பெரிய ஆளு, அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா. இவர் வந்திருக்கிற பதவி எதுக்கு, ஆலோசகர் அப்படின்ற ஒரு பதவி. ஆலோசகர்ன்ற ஒரு பதவிக்கு வந்துட்டு இந்த விஷயத்த நாளைக்கு ராஜா கிட்ட சொன்னா ராஜா கோவிச்சுப்பாரு, அதனால எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லாம இருந்தா வந்த வேலையே வேதாயிடுமே. அதே மாதிரிதான் நமக்கு பல நேரத்துல ஒரு தயக்கம் ஒண்ணு வரும், அந்த தயக்கத்தினால ஒரு விஷயத்த நம்ம சொல்லாம விட்டுடுவோம், அது நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், ஒரு வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்து விடும். அதனால நம்ம சொல்றது ரைட் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் நம்ம கிட்ட இருந்ததுன்னா தயக்கமே வேணாமே, தயக்கம் இல்லாம சொல்லலாமே, யார்கிட்ட வேணாலும் சொல்லலாமே, தைரியமா போய் அவங்க கிட்ட நின்று ஒரு புன்முறுவல் பொறுத்து, ஐயா எனக்கு இது தோணுது, இதுதான் சரின்னு படுது, உங்களுக்கு உபயோகம் இருந்தா இதை எடுத்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயக்கம் இல்லாம நீங்க சொல்லி பாருங்க, வெற்றி என்றென்றும் உங்களுடனே இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.